வணக்கம் மைதா ஏற்படுத்தும் விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்மை மெதுவாக கொள்ளும் மைதா நாம் அன்றாட உண்ணும் அல்லது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் உணவுகள் மைதாவில் செய்யப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை நாம் தொற்றாத நோய் கூட்டங்களால் மாட்டிக்கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூல காரணம் எது என்று தேடி பார்த்தால் நாம் உண்ணும் உணவுதான் இரத்த சர்க்கரை நீரிழிவு கொழுப்பு இதய நோய் எடை அதிகரிப்பு உடல் பருமன் அலர்ஜி செரிமான கோளாறு புற்றுநோய் போன்ற வியாதிகளும் அதன் விளைவுகளும் கண்களுக்கு தெரிந்தால் அதன் மீது அக்கறை பிறக்கும் அல்லவா ஏனோ அது நம் உடலுக்குள்ளே கண்களால் பார்க்க முடியாத நோய்களாகி போய்விட்டன அதன் மீது நமக்கு அக்கறை இல்லாமலும் போய்விட்டது நாம் ஆரோக்கியத்திற்காக உணவு உண்ட காலம் போய் ருசிக்காக உணவு உண்ண ஆரம்பித்துவிட்டோம் எந்த கடையில் என்ன ருசியில் உணவு கிடைக்கும் என்ற அட்டவணை நமது மக்கள் கையில் உள்ளது நாவால் கெட்டான் என்ற பழமொழிக்கேற்ப நாவினை கட்டுப்படுத்த முடியாத மனித இனம் நோயை கட்டுப்படுத்த மருந்துகளை கண்டுபிடிக்கிறது இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் மருத்துவமனைகள் அதிகமாகி போய்விட்டன அப்படி என்றால் என்ன காரணம் நோய்கள் அதிகமாகிவிட்டன என்று அர்த்தம் என்னதான் இருந்தாலும் நம் மக்களுக்கு அனைத்தையும் சொல்ல வேண்டியது நமது கடமை மைதா என்ற மாவில் இருந்து தயாரிக்கும் கேக்குகள் பிஸ்கட்டுகள் பரோட்டாக்கள் நூடுல்ஸ்கள் மற்றும் மைதாவில் செய்யப்படும் துரித உணவுகள் இன்று மிக பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளது மிக பெரிய வணிகம் இந்த மைதாவினால் நடக்கிறது இன்றைய தேதியில் சாலை ஓரம் இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளிலும் ஹோட்டல்களிலும் பரோட்டாக்கள் கிடைக்கிறது மேலும் கடைகளில் பிஸ்கட் பாக்கெட்டாகவும் பேக்கரிகளில் பன்னாகவும் கேக்காகவும் வளம் வரும் இந்த மைதாவிற்கு நாம் அடிமையாகி போனோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் நமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த என்ன செய்கின்றோம் ஒன்று சரக்கடித்துவிட்டு மல்லாக்கப்படுத்து விடுவது இரண்டு ஹோட்டலுக்கு சென்று ட்ரீட் வைப்பது இப்படி செய்தால் மகிழ்ச்சியாகி விடுவோமா இந்த மகிழ்ச்சி தரும் சோகத்தை இப்போது பார்ப்போம் மைதா ஏற்படுத்தும் பின் விளைவுகளை காண்போம் இதன் விளைவாக இரத்தத்தில் குளுக்கோஸ் அதிக அளவு சேர்வதால் இரத்த சர்க்கரையின் அளவும் அதிகரிக்கிறது இந்த சர்க்கரை நிலைக்கு மிகை குருதி குளுக்கோஸ் என்று பெயர் நாம் உண்ணும் மைதாவினால் செய்யப்படும் பொருட்கள் இந்த பீட்டா செல்களை செயலிழக்க செய்கிறது ஆகவே இன்சுலின் சுரப்பதும் குறைந்துவிடுகிறது இந்த நிலை இரத்த சர்க்கரை நீரிழிவை ஏற்படுத்துகிறது அதிக அளவு சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை உட்கொள்வது நமது இதய நோய்க்கான அபாயத்தை அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன அதே நேரத்தில் பெரிய அளவிலான ஆய்வுகள் மற்றும் மெட்டா பகுப்பாய்வுகள் அதிக தானியங்களை சாப்பிடுவது இருதய நோயிலிருந்து பாதுகாக்கும் என்பதையும் சொல்கின்றன சுத்திகரிக்கப்பட்ட கோதுமைதான் மைதா நாம் ஒரு உணவை உட்கொண்டால் அந்த உணவு நம்மை போதும் என்று உணர வைக்க வேண்டும் அப்படி உணர வைக்கும் மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் மைதாவில் இல்லை ஆதலால் அளவுக்கு மீறி மைதாவை உட்கொள்கின்றோம் ஒரு ஆய்வு மூவாயிரம் பேர்களிடம் நடத்தப்பட்டுள்ளது பனிரெண்டு வாரங்களுக்கு முன்னதாக அவர்களின் எடையும் கொலஸ்ட்ரால் லெவலையும் குறித்து வைத்து கொண்டனர் பனிரெண்டு வாரங்களில் அவர்களுக்கு ஒருவேளை உணவாக ஜங்க் ஃபுட் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஜங்க் ஃபுட் முழுவதும் மைதாவால் செய்யப்பட்டது பனிரண்டு வாரங்கள் கழித்து மூவாயிரம் பேரின் உடல் எடை அதிக அளவு உயர்ந்துள்ளது காரணம் கொழுப்பு அதிகரித்தது அவர்களின் கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகப்படியாக உயர்ந்துள்ளது பீட்டா செல்கள் இரத்த சர்க்கரை என்கின்ற குளுக்கோஸ் செறிவினால் தூண்டப்படுகின்றன சர்க்கரை அளவு கூடும்போது பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கின்றன சர்க்கரை அளவு குறையும் போது இன்சுலின் சுரப்பது நிறுத்தப்படுகிறது போதுமான அளவு இன்சுலின் சுரக்காவிட்டில் தசைகள் கல்லீரல் இவற்றால் குளுக்கோசை கிளைகோசனாக மாற்ற இயலாது முறையற்ற இன்சுலின் சுரப்பு மற்றும் உடலுக்கு ஒவ்வாத இரத்த சர்க்கரை அளவின் மாற்றங்கள் புற்றுநோய் செல்களை வளரவைக்கின்றன என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது ஆகவே மைதா மாவு மற்றும் வெள்ளை மாவுகளில் செய்யப்பட்ட தயாரிப்புகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இது முக்கியமான நோய்கள்தான் ஆனால் இதைவிட முக்கியம் மைதாவிற்கும் இதய நோய்க்கும் சம்பந்தம் இல்லை என்று மட்டும் நினைத்திட வேண்டாம் அதற்கு முன்பு எந்தெந்த பொருட்கள் மைதாவில் செய்கின்றன என்று இணையதளத்தில் தேடி தெரிந்து கொள்ளுங்கள் எதையும் முற்றிலுமாக நிறுத்த முடியாது ஆனால் குறைத்து கொள்ள முடியும் முடிந்தவரை மைதா தயாரிப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி